எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேபி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் மலாய் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கறலாம். 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். மசாலாலாம் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 லெமன் ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 50 ml தயிர், 1 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அதில் நான் கோல்டு வினர் எண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் கோல்டு வினர், கடலெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி உரமாக ஊற வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயம் அதை நம்ம நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு டேஸ்ட்டே இந்த வெங்காயம் தான். நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலராக வரும்போது வறுச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அதிலே நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்தாச்சு. இப்போ 1 மணி நேரம் நல்லா சிக்கன் ஊறிடுச்சு. நம்ம வெங்காயம் பொரிச்சோம் பார்த்தீங்களா எண்ணெய், அதையே நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 50 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். அதிலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சைட்லேயே நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சாதத்துக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அந்த சைடு தண்ணி கொதிக்கிறது பாருங்கள். அதில் நான் 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். அந்த சாதத்திலே 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டைத்துண்டு, 1 ஸ்டார் பூ, 1 மராட்டி மூக்கு, 1 பிரிஞ்சி இலை அதிலே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு 90% வேக வச்சு எடுத்துக்கலாம் சாதத்தை. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி வடிக்க போகிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க உதிரி உதிரியாக இருக்கிறதுக்காக. உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. சாதம் அந்த அளவுக்கு வெந்துட்டால் போதும், நம்ம வடிச்சுக்கலாம். உப்பு சாதத்தில் வாயில் வச்சு பாருங்கள், சுருக்குன்னு இருக்கிற அளவுக்கு வைங்க. அப்படின்னா தான் நம்ம திரும்ப உப்பு சேர்க்க போகிறதில்ல, அதே நம்மளுக்கு கரெக்டாக வரும். சிக்கன் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா 1/4 பா தான் வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போடுறப்ப 1/4 பங்கு நல்லா பூவாக நம்மளுக்கு வெந்து வந்துடும். இப்போ பாதி சாதத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்ச வெங்காயத்தை அது மேலே சேர்த்துக்கலாம். மேலே தூவி விட்டுக்கோங்க. அதிலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் அது மேலே தூவி விட்டுக்கோங்க. அது குங்குமப்பூ தான் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம கேசரி பவுடர் கலர் இருக்குல்ல, அது 1 பிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சாதம் கொஞ்சம் ஒயிட்டும் ஆரஞ்சுமாக தான் இருக்கும். இப்போ மீதம் இருக்கிற சாதத்தை மேலே ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற வெங்காயத்தையும் நம்ம பொரித்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க. அதிலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். மீதம் இருக்கிற குங்குமப்பூ தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக சுற்றி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு 1 பழைய தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அது மேலே எடுத்து இந்த தவா வச்சுட்டு நம்ம தண்ணி வடித்தோம் பார்த்தீங்களா, அதை தூக்கி அந்த தட்டு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு 1-10 நிமிஷம் வச்சுருங்க. கரெக்டாக சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சு.
அது மேலே லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். எடுத்து பரிமாற ஆரம்பிச்சிடலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை அது மேலே சேர்த்துக்கோங்க. பாருங்க, மலாய் சிக்கன் தம் பிரியாணி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கலர் சேர்க்குறேன்னா கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா குங்குமப்பூ சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு நம்மளுக்கு. பிரியாணி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.